ஹே செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, ஒரு மூணு நாளாக வீடியோ வரல, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போடல. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஏகப்பட்ட பொண்ணு கூட வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். என்னடா இது, நமக்கு தெரிஞ்சது மூணு பொண்ணு தானே இதில் ஏகப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்லி பார்த்தா, ஆமாம் நம்ம ஹீரோ அப்படி தான் போல இருக்குது. ஸோ இப்போ இந்த டைம்லாம் பார்த்து கேட் வந்துட்டு கால் பண்ணுறா. ஆனால் அந்த ஃபோன் அட்டன் பண்ணதும் அந்த நைட் பொண்ணு தான். ஸோ அந்த நைட் என்ன பண்ணுறா, ஒரு நின்று நம்ம கேட் கிட்ட, ஹீரோ தூங்கிட்டு இருக்கான், உன்னோட காலெலாம் அட்டன் பண்ண முடியாதுன்னு காலை கட் பண்ணி விட்டுட்டு கேட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே ஹீரோடைய அம்மா கிட்டே போயிட்டு, ஹீரோ போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நைட் கூட இருக்கான், இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லி கேட்க, உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நைட்டா இப்போ புது பொண்ணா? சரி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிடுவேன், நான் உனக்குலாம் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் 1000 தான் இருந்தாலும் ஹீரோ அவங்களோட பையன் இல்லையா, ஸோ எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? அவ்வளோதான். இப்போ கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கேட் என்ன பண்ணுறா, ஸோ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோ இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறா. அங்கே தான் இந்த நைட் பொண்ணும் கூட இருக்கா போல இருக்கு. இப்போ கேட்டை பார்த்துட்டு நைட் என்ன பண்ணுறா, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்ல, உனக்கு பெரிய அப்பா காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நகர்றா பாருங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பொழிச்சுன்னு வைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க இவங்களுடைய அசிஸ்டன்ட் தானே இருந்தாங்க. நீ இத்தனால என் அசிஸ்டண்டாக இருந்தேன் நினச்சா என் பையனை வலிச்சு போட்டுருக்கேடி, ஃபஸ்ட் இங்கே வந்து காலம் என் பையன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டையும் சரி, அதுக்கப்புறம் நைட்டையும் சரி, ரெண்டு பேருமே ரூமை விட்டு வெளியே அனுப்பி விடுறாங்க. ஸோ இப்போ கேட்டும் நைட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கேட் என்ன கேட்குறா நைட்டுக்கிட்ட, நீ ஏன்டி ஹீரோ கூட பழகுறேன்னு கேட்க, நீயுமே வந்துட்டு ஹீரோ கூட பழகுறது தானே, நம்ம ரெண்டு பேருமே மிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, கேட் என்ன சொல்றா, நான் ஹீரோவை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஹீரோடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கேட்டு நைட்டுக்கிட்ட சண்டை போட, நைட்டு உடனே என்ன பண்ணுறா, கேட்டை அடிக்க ரெண்டு பேருமே ஒருத்தர் கொடுத்தாங்க குடிவும் குடிவும் சண்டையை போட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஸோ உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஜக் நிறைய தண்ணி ஏற்று வந்து நம்ம ஹீரோடைய மூஞ்சி மேலே போட்டு எழுப்பி விட்றாங்க. என்ன காரியத்தடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே, ஏமா உங்களுக்கு தெரியாதா என்ன, இப்படி தானே உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்ல, அட கர்மம் பிடிச்சோனே நீ இப்படி தான், எனக்கு அது தெரியும் ஆல்ரெடி, நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கேட்கல, ஆக்சுவலி வந்துட்டு நீ ஆஃபீஸ்க்கு போறியா இல்லையா, ஏன்னா நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லாததுனால ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்டா, அப்புறம் உன்னுடைய வேலைக்கே பெரிய ஆப்பு வச்சுடுவாண்டா உங்கள் அப்பான்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு, ஆமாம் அப்பா தான் என்னை மதிக்கிறதே கிடையாது, அப்பா வந்துட்டு இந்த டிரெக்டராகவும் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்ல, இங்கே பாருடா உங்கள் அப்பா இன்னும் கூடி இருந்திருக்கு, கொஞ்சம் நல்லா வாழுவான், சீக்கிரமாக போயிட்டு உன்னுடைய வேலையை போயிட்டு பார்த்து அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டான். ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஸோ இப்போ அப்படியே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய தம்பி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணால், அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அவனோட கம்பெனியில் சிஇஓ ஆக போகிறம்பல இருக்கு, அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் நியூஸை பற்றி படிச்சுட்டு இருக்க, அப்போ தான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் கால் பண்ணி எனக்கு ஹீரோ கிட்ட வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறேன், ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி 5 வருஷம் டேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னமோ தெரியல நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் ஹீரோடைய தம்பியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருக்காப்புல இருக்கு. ஸோ ஹீரோடைய தம்பியும் சரி ஓகே நான் டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் அந்த காலை கட் பண்ணேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த கேட்டுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கான். கேட்டுக்கு அவன் எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே செம்ம பயமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸும் ஆயிட்டு போல இருக்கு. இப்போ கேட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, இங்கே பாருமா நான் ஜெயிலில் தான் இருந்தேன், இல்லைன்னா இல்லை இப்போ வந்துட்டு நான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன், ஓகேவா, நீ என்னை பார்த்து பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல, கேட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போடான்னு சொல்ல, இவன் என்ன சொல்கிறான், இங்கே பார் நான் உன்னை வந்துட்டு ஒய்ஃபாக வச்சிருந்தேன், எனக்கு எந்த பொண்ணுங்க கூடயும் அஃபேர் பண்ணது கிடையாது, ஆனால் நீ என்ன ஹீரோ பின்னாடி சுற்றிக்கிட்டு என்ன நீ டிவோர்ஸ் பண்ணிக்கிட்ட, இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மனசில் நீ தான் இருக்க, நீ நானும் வா சேர்ந்து வாழலான்னு சொல்ல, ஆனால் கேட்டு ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போயிட்டு, இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல, அங்கேருந்து கேட்டுடைய ஹஸ்பண்ட் கிளம்பி தான். இப்போ அடுத்த சீனில் தான் இப்போ போன எபிசோட் லாஸ்ட்டில் நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் ஹீரோடைய தம்பியும் வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் எனக்கு பணம் காசு வேணும், அதுக்கப்புறமா ஷேர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்டதை சொல்றா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறான், ஒரே வார்த்தையா என்னாலாம் அப்படியெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல, செம்மையாக நம்ம ஹீரோடைய தம்பிக்கும் வந்தது, ஏன் தர முடியாது உனக்கு அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னா நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் என்ன சொல்றா, இங்கே பாரு நீ வந்துட்டு நீ அந்த கேட்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இதெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ்லாம் நிறைய இருக்கு, நான் அதை ரிலீஸ் பண்ணிடுவேன், ஒழுங்காக எனக்கு இது வந்துட்டு இந்த மாதிரி நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னெல்லாம் உனக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, கேட்டுக்கும் அது, ஏன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ சீக்கிரமாக வந்துட்டு அவனோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணாதானே கேட் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோ ஆ அவன் என் சொத்தில் பாதி கேட்டுட்ருக்கான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட் கிட்ட சொல்ல, கேட்டுக்கு டென்ஷன் ஆயிடுது, இவன் என்ன அவன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்மளை கல்யாணம் பண்ணுவானா இல்லையா, இதுக்காக இந்த மாதிரி இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறா, சாரி கேட்டுடைய ஒய்ஃப்ன்ற கேட் என்ன பண்ணுறா, செம்ம கோவத்தில் வந்து அவர் ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் உடச்சி போட்டுட்டு அங்கே கத்தோ கத்துன்னு கத்துட்டு கிடக்கிறா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக ஹீரோ கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம், ஆனால் அந்த ஷேர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வேணுமான்னு சொல்லி கேட்க, ஹீரோடைய ஒய்ஃப் ஆமாம் அப்புறம் இதுக்கப்புறம் என்னோட ஃபியூச்சருக்கு வேறு என்ன கேரண்டி, கண்டிப்பாக அதெல்லாம் வேணும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா ஹீரோ திட்டிகிட்டு இருக்காரு, நீ ஆஃபீஸ்க்கு போறியா இல்லையாடா, எப்போ பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் டேரக்டர் பொசிஷனும் உன் தம்பிக்கு தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்.
இந்த ஆர்கியூவில் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உலுக்கி உலுக்கி பேசுகிற பாருங்க, அவரை பிடிச்சி பாவம் மனுஷன் வயசாயிடுச்சு இல்லையா, ஸோ அப்படி உலுக்கி உலுக்கி பேசுகிறப்ப நவுறுதான்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி தள்ளி விடுறாரு பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணால், அவரை தள்ளிவிடணுன்ற நோக்கத்தோடு அவரை டைட்டாக பிடிக்கல, ஆனால் அப்படி பிடிச்சா பாருங்க நம்ம ஹீரோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படிக்கட்டில் உருண்டு வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துரு. அவ்வளோதான், இப்போ ஸ்டெப் மதர் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஹீரோடைய ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோடைய அம்மா மாதிரி கிடையாது, அவங்க உண்மையாகவே ஹீரோடைய அப்பாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க தள்ளி விட்டதுமோ நம்ம ஹீரோ தான் தள்ளி விடலாம், அவன் வேணும்னு பண்ணலை, பட் இருந்தாலும் ஹீரோக்கு அந்த கில்ட்டினஸ் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை போல இருக்குது. ஏன்னா ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டர் பொசிஷனுக்காக என் பையனுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா. ஸோ ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் டைரக்டர் ஆனால் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு மட்டும் லைட்டாக அவங்க அப்பா அந்த மாதிரி கீழே விழுந்தது தன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டினஸோடையே இருந்துட்டு இருக்க, ஹீரோ உடனே அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே கிளம்பலான்னு பார்க்கக்குள்ள கரெக்டாக ஹீரோடைய அந்த ரெண்டாவது கீப்பாக இது ஆமாம் ரெண்டாவது ஆள், அதாவது நம்ம நைட்டு வந்துடுறா, நைட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒன்றும் ஆகாது உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதே ஹீரோடைய ஒய்ஃப் பார்த்துறா எத்தனை பொண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நைன் இந்த கேட் இருக்கா தெரியுமா, அவள் அவள் ஹஸ்பண்டை பார்த்து பயந்துட்டு இருந்தவன் திடீர்னு அவள் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டுட்ருக்கா, எனக்கு வந்துட்டு ஹீரோடைய ஒரு விஷயம் ஒன்று பண்ணணுன்றதுக்காக எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்டுட்ருக்கா, என்ன ஹெல்ப்னு தெரியல, அதெல்லாம் போக போக தெரிய வரும். இப்போ ஹீரோடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த அவனோட கம்பெனிக்கு சிஇஓ ஆக போகிறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, நியூஸில் அந்த நியூஸ் பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அதனால ஹீரோடைய தம்பி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து உன் கம்பெனியும் கொஞ்சம் லாஸில் தானே போயிட்டுருக்கு, என் கம்பெனியும் உன் கம்பெனியும் மெர்ஜானிஷ்னா நல்லாயிருக்கும், ஸோ அதனால் எங்கள் அண்ணன் கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு கொலாபரேஷனுக்காக கொஞ்சம் பேசுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோடைய தம்பியுடைய ஃப்ரெண்டு அதாவது செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே உனக்காக நான் பேசுகிறேன்னு சொல்ல, இப்போ ஹீரோடைய தம்பி வந்து ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாரு உனக்காக நான் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டு பிடிச்சி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை பாரு, ஏன்னா இப்போ அப்பா கிடையாது நீ தான் ஆஃபீஸ் விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா, அப்பா உன்னை அந்த வேலையை பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பியவே தப்பாக பேசிகிட்டு இருக்கா, நீ வந்துட்டு கம்பெனியோட நல்லதுக்காக அந்த கிளைண்ட்டை எனக்கு பிடிச்சி கொடுத்தியா, இல்லை என் ஒய்ஃப் வந்துட்டு உனக்கு வேணுன்றதுக்காக நீ பிடிச்சி கொடுத்தியா, ஏன்னா என் ஒய்ஃபும் நீயும் வந்துட்டு 5 வருஷமாக டேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் டிவோர்ஸ் கேஸை கூட நீயே எடுத்து பார்க்குறதானே அப்படின்னு சொல்ல, உன்னை ஹீரோடைய தம்பிக்கும் வந்தது பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்காத, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சரி போயிட்டு அந்த கிளைண்ட்டை பாருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட் என்ன சொல்கிறேன், நான் போய் உங்கள் அப்பாவை பார்க்கட்டுமான்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்பா ஆல்ரெடி உன் மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்ல, கேட் மறுபடியும் ஆரம்பிக்கிறா சீக்கிரமாக உன்னோட ஒய்ஃப்க்கு டிவோர்ஸை கொடுத்துரு, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஹீரோ உடனே ஏமா இன்னும் டிவோர்ஸே முடியல அதுக்குள்ளேயே அடுத்த கல்யாணத்தை பற்றியாக பேசிகிட்டு இருக்க, சரி சரி பண்ணலாம் பண்ணலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல, கேட்டுக்கு லைட்டாக டவுட் வருது ஒருவேளை ஹீரோ நம்மளை இக்னோர் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு அடுப்பாக, ஹீரோ என்ன பண்ணால் செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டை போயிட்டு பார்க்குறான், பிஸ்னஸ் கொலாபரேஷனுக்காக போய் பேசுகிறான், ஆனால் ஹீரோ கொஞ்சம் திமுறாக தான் பேசிகிட்டு இருக்கான், எப்படியோ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விஷயம் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி பேசி மலுப்பி எப்படியோ அந்த டீலை ஓகே பண்ணி முடிக்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலி இந்த கேட்டுக்கு என்னென்னா நம்ம ஹீரோ மேலேயும் ஆசை, ஹீரோடைய பணத்துக்கு மேலே அதுக்கு மேலே ஆசை, கேட் வந்துட்டு அவனுடைய ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே என்ன ஹெல்ப் கேட்டிருப்பானா, ஹீரோடைய கம்பெனியிலேருந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அதாவது வாங்க சொல்லியிருப்பா, எதுக்காகனா ஸோ வந்துட்டு ஹீரோடைய கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் யார் வாங்கினாலும் அவங்களும் சிஇஓ ஆகலாம் இல்லையா, ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று சிஇஓ ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கினா அந்த ஷேர்ஸ் நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம சிஇஓ ஆகிடலாம் இல்லையா, ஸோ அதனால கேட் இந்த மாதிரி டபுள் கேம் செம்மையாக வந்துட்டு கோல் போட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி கதைக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சம்மந்தமே இல்லை போல இருக்கு, ஹீரோயின் கதையில் வரவே இல்லை ஆனால் இப்போ தான் லைட்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோடைய கம்பெனிக்கு வேலைக்கு வர அங்கே இருக்கவங்களாம் புக்கேவும் கையுமா நின்றுட்டு இருக்கா, ஐயோ என்ன வரவேற்கிறதுக்கு இத்தனை பேர் நிற்கிறீங்களான்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒன்றை வரவேற்கிறதுலமா போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்துட்டு இருக்காங்க அவரை வரவேற்கிறதுக்காகனு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய தம்பி போர்ட் ஆஃப் டைரக்டராக வந்துட்டு பதவி ஏற்றுக்கிட்டு வந்திருக்காம் போல இருக்கு, ஏன்னா இவன் சும்மா நார்மலாக எந்த பதவியும் இல்லைன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா இந்த மாதிரி சிஇஓ ஆக்குறேன்னு சொன்னாங்களே அதனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டராக வந்திருக்கான், இவனுக்கு கொடுத்த புக்கேவை நம்ம ஹீரோ கையில் கொடுத்து இந்த பூனை எனக்கு அலர்ஜிமா கொண்டு போய் கொஞ்சம் உள்ள வச்சுடுமான்னு சொல்ல, ஹீரோயின் எதுவுமே சொல்ல நின்றுட்டு இருக்க, இப்போ ஹீரோயினோட மேலதிகாரி ஏமா அவர் போர்ட் ஆஃப் டைரக்டர் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை கூடமா சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் போர்ட் ஆஃப் டைரக்டரா சாரிங்க எனக்கு தெரியாதுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியை பற்றி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோடைய தம்பி யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொலங்கோத்திரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவன் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு அச்சுச்சு இவர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர் போல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் மீட்டிங்க்கு போவேன், ஹீரோடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கனால ஹீரோடைய தம்பி ஆஃபீஸில் இருக்க ஏகப்பட்ட பேருக்கு நிறைய ஒர்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஹீரோயின் சார் எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா நானும் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய தம்பி என்ன சொல்கிறான், ஏமா நீ இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிற பட் நீ வந்துட்டு ஃப்ரெஷர் இல்லையா,
நீ மற்றவங்களுக்கு கொடுத்து வந்துட்டு வேலைக்கு அவங்க எல்லாருக்குமே நீ ஜஸ்ட் ஒரு எடுபடியாக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு ஏன்னா அது நம்மளை எடுபடி வேலை பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில் கையை வச்சுட்டு வெளியே வந்துட்டு ஹீரோயின் ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கா. ஹீரோவுடைய தங்கச்சி வேற கால் பண்ணி உன்னால் வந்துட்டு என்னை எல்லாரும் முட்டாளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பிளே பாயின்றது உன்னால் தானே தெரிய வந்தது, அவனை இத்தனை நாள் நான் ஹஸ்பண்டாக வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை வந்துட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஆமாம் அதுதானே உண்மை, உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு பிளே பாய், அவன் ஒரு பொறுக்கி, அவனை பற்றி தெரியாமல் நீ அவன் கூட இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த பற்றியான்னு சொல்ல இந்த மாதிரி நீ வந்துட்டு என் ஹஸ்பண்டை பற்றி என்ன வேணாலும் பேச, ஆனால் என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ என் கம்பெனியில் தான் வேலை செய்கிற, நீ எனக்கு கீழே தாண்டி இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இருக்க முடியா பொடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அங்கேருந்து கேட்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஆக்சுவலி கேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம ஹீரோயினை, அதாவது அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவரமாக தான் நம்ம ஹீரோயினை இந்த இடத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கா, எதுக்காகனா இப்போ நம்ம கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டே ஏதாவது ஒன்று பேசணும் போகணும்னா ஹீரோ பேசிடுறான், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தம்பி ஹீரோடைய ஒய்ஃபு இவங்க எல்லாரையுமே கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்காக தான் ஹீரோயினை இங்கே வேலைக்கே வச்சிருக்காப்புல இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்டே என்ன சொல்லிட்டு இருக்கா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி ஹீரோக்கும் அவனோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, ஆனால் நடுவில் நடக்கிற இது ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு நீ வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும், நீ எனக்கு ஸ்பையாக வேலை செய்யணும்னு சொல்ல ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. எதுக்காகனா அந்த இவருக்கு அந்தமாக ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அவனுக்கு வந்துட்டு நான் இவன் தண்டனை வாங்கி தரேன் ஜெயிலில் பிடிச்சி போடுறேன்னு சொன்னதுனால ஹீரோயின் ஓகே சொல்லிட இப்போ நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான், ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் வாங்குற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரெண்டு சேர் தள்ளி உட்காந்து அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, கேட்டு கிட்ட சொல்றதுக்காக போல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இன்டெலிஜென்ட் போல இருக்கு, டக்கு நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிறத பார்த்துறான், எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க, நீ அந்த ஆஃபீஸில் இந்த பொண்ணு தானே, என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டுட நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு சார் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டைரக்டரோட பையன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்ல இல்லை கேட் தான் எனக்கு இதை சொன்னாங்க, அது மட்டும் கிடையாது கேட் தான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற வந்துட்டு எவிடன்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹீரோடைய ஒய்ஃபும் ஹீரோவும் ஏதோ டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களே, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க சார்னு சொல்ல ஹீரோடைய தம்பி என்ன பண்ணால் இதுக்கப்புறம் நீ கேட்டுக்கிட்ட வேலை செய்யக்கூடாது, நீ எனக்கு கீழே வேலை செய், அப்போ தான் உன வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த நைட்டை காமிக்கிறாங்க, இந்த நைட் என்ன பண்ணுறா ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீ கேட்டுக்கிட்ட தோத்துட்டியா, நீ வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு கேட் தான் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே, அப்படியா நீ கேட்டுக்கிட்ட தோத்துட்டியான்னு சொல்லிட்டு இவளை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா, ஏன்னா கேட்டும் ஹீரோடைய ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இவன் நடுவில் போந்து ஹீரோவை தட்டி பறிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் நல்லா உசுப்பேத்தி விட்டுட நம்ம ஹீரோடைய ஒய்ஃபை ஹீரோடைய ஒய்ஃப்க்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்போ இவன் போயிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வேற ஹீரோடைய ஒய்ஃப் வேற கால் பண்ணி என்ன சார் நான் கேட்டதெல்லாம் கொடுப்பீங்களா, இல்லை நீயும் அதுக்கப்புறம் அந்த கேட்டும் வந்துட்டு அஃபேரில் இருக்க விஷயத்தை அந்த ஆடியோவை நான் வெளியே லீக் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இந்த டார்ச்சரில் இருக்கிறான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ எத்தனை பொண்ணுங்க கூட பழகினாலும் பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுப்பாம் போல இருக்கு. ஆனால் இந்த தடவை இந்த பொண்ணு அதான் இந்த நைட் பொண்ணு என்ன பண்ணுறா அந்த டேப்லெட்டை போடாமலேயே ஹீரோ கூட ஒன்றா சேர்றா, ஏன்னா ஹீரோ கூட சேர்ந்து இவ குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னா ஹீரோ தன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கேட்டுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னன்னா ஹீரோடைய கம்பெனிலேருந்து கேட்டுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை கேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருப்பா இல்லையா, ஆனால் வந்துட்டு வேற யாரோ ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கேட் கிட்ட சொல்ல கேட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி பார்க்க ஆக்சுவலி இது பண்ணதே ஹீரோ தான் போல இருக்கு. ஏன்னா ஹீரோ எப்படி அவனுடைய கம்பெனி ஷேர்ஸை வேற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவான், ஏன்னா வந்துட்டு சப்போஸ் நடுவில் வேற யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க சிஇஓ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா சார், அதனால ஹீரோ தான் இந்த மாதிரி அவனுடைய கம்பெனி ஷேரை அவனே வாங்கியிருக்கான் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு ஆஃபீஸ் எம்ப்ளாயி காசிப் பேசிட்டு இருக்கிறது கேட்குது, என்னன்னா கேட்டும் ஹீரோவும் அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் ஒரு ரூம் இருந்தால் நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் ஆஃபீஸில் இருக்கவங்க காசிப் பேசுனதை கேட்டுட்டு போயிட்டு டேரெக்டாகவே வந்துட்டு கேட் கிட்டே இந்த மாதிரி நீங்களும் ஹீரோவும் அஃபேரில் இருக்கீங்களா, அதுக்காக தான் என்ன வந்துட்டு செகண்ட் ஹீரோவை ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னீங்களான்னு சொல்ல கேட் உடனே என்ன சொல்கிறா, சச்சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆஃபீஸோடய நல்லதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ண சொன்னேன், தப்பாக எடுத்துக்காது நீன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படிங்களா சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்ல சரி இன்னைக்கு எதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியான்னு கேட்க ஹீரோயின் ஹா செகண்ட் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போனேன், ஜஸ்ட் ஹீரோடைய ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு தான் நான் மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே போய் இங்கேருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விடுறேன். இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே வந்தால் பாருங்கள் அந்த நேரம்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்து சீக்கிரமாக ரெடி ஆய்வா என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எங்கே சார்னு கேட்க, நீ உனக்கு வேலை வேணுமா வேணாமா ஒழுங்காக என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால் எங்கன்னு பார்த்தா ஹீரோடைய வீட்டுக்கு தான் போல இருக்கு.
எதுக்காகனா அந்த டிவர்ஸ் விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு தான் பொண்ணுங்களை பார்த்தாலே வாய்ஃபுல்லாக பல்லாயிடுமே, அவ்வளோதான். நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னமோ அவன் என்னமோ ரொம்ப அப்பாவி மாதிரியும் மற்ற பொண்ணுங்களால் தான் இவனுக்கு பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி ட்ரீட் பண்ண, இப்போ செகண்ட் ஹீரோ புரிஞ்சுக்கிறான் என்னடா இது இவனை வந்துட்டு கூட கூட்டு வந்த பொண்ணே ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் அம்மா காரில் டேப் இருக்கு போய் எட்டுருவாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு, நீ என்ன இப்போ வந்த பொண்ணுக்கிட்ட நீ ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே ஏன் பண்ணா என்ன பொண்ணு தானே அவளும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ தான் நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புறாரு. ஹீரோயின் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லாம் எடுத்துட்டு வரேன், அடாட வாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து காஃபிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே கூட்டிட்டு போவேன். ஹீரோ செகண்ட் ஹீரோடைய வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே மாறுது, என்னடா இவன் ஹீரோயினை கூட விட்டு வைக்க மாட்டான் போல இருக்கே அஞ்சாவது ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயப்பழக்க. இத்தோட இந்த பாட் முடியுது. இப்போ தான் நம்ம ஹீரோடைய பார்வை ஹீரோயின் மேலே திரும்பி இருக்கு. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, சீ யூ.